எல்லாருக்கும் வணக்கம்மா. நாம் இப்போ பார்க்க போகிறது இயல் ஏழு. இயல் ஏழு, அந்த இயலுக்கு பேர் நாடு. நம்ம நாட்டை பற்றியும் அது எப்படியெல்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அதற்காக யாரெல்லாம் பாடுபட்டனர் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி சிற்றகல் ஒளி அப்படின்னு உரைநடை உலகம் வச்சுருக்காங்க. அந்த சிற்றகல் ஒளி யார் எழுதினதுன்னா மாப்போ சிவஞானம் அவருடைய எழுத்து. இது மாப்போசி அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. யார் இந்த மாப்போசி, எதுக்கு அவரை நம்ம படிக்கணும், இதுதான் நிறைய பேருடைய மனசில் இந்த கேள்வி இருக்கும். பாடத்துக்குள்ளே நம்ம போனோம்னா என்ன, எதனால் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம், என்ன இவருடைய சிறப்புகள் அப்படின்னு நாம் இந்த பாடத்துக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். அப்படிப்பட்டவருடைய அந்த தன் வரலாறு கூறுதல் மாதிரி அவரை பற்றி எழுதியிருக்கிறார், சரியா? அதை தான் சிற்று அகழ்வரி, சின்ன அகல் விளக்காக தன்னை பாவித்து அந்த ஒளியாக அந்த என்னென்னலாம் வெளிச்சம் அந்த ஒளியாக என்னென்னலாம் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி இதில் இருக்க போது. சரி, பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் பாத்திரலாமா, புத்தகத்தில் அப்படியே பாருங்கள், நான் சொல்கிறதையும் காதில் கேளுங்க. ஏன்னா படிக்கிற வழக்கம் இருக்கணும், தவறு வரக்கூடாது, சரியா? நுழையும் முன் கதை கேட்கும் வழக்கம் சிறிய வயது முதல் அனைவருக்கும் இருக்கிறது. கேட்பது குறைந்து போய் கதை படிப்பது அதன் அடுத்த படிநிலை. அதுவே ஒருவரை படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை முன்வைத்து தன் நாட்டின் வரலாற்றை கூறும் நிலை சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. வரலாற்றின் போக்கினை மாற்றி வடிவமைத்தவர்களின் வாழ்க்கை கதையை தன் வரலாறாக படிப்பது நம்மையும் அந்த வரலாற்று பாத்திரமாக உணர வைக்கும். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, கதை கேட்குறதுனா சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கிறது தானே, இல்லை மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சின்ன வயசில் அம்மா நம்ம உணவு கொடுப்பதற்காக கதைகள்லாம் பல சொல்லி நமக்கு உணவை வழங்குவார்கள், ஊட்டி விடுவார்கள் இல்லையா? அது நமக்கு சிறிய வயதுலேருந்தே வீட்டில் தாத்தா பாட்டி யார் இருந்தாலுமே அந்த கதை சொல்லும் வழக்கம் இன்றைக்கும் கூட இருந்துகிட்டு தான் இருக்குது. அது வந்து முதல் நிலை, கதை கேட்பது என்பது முதல் நிலை. அப்போ எழுத படிக்க தெரியாத நிலையில் கதை கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வளர்ந்து படிக்க ஆரம்பித்த உடனே கதையெல்லாம் படிக்கிறதுல தான் அடுத்த நிலை, படிநிலை, அடுத்த நிலைக்கு உயர்றோம். நம்மளே நம் கதையை படிக்கிறது, நாம் சொல்கிறது, அந்த மாதிரி உயர்து அடுத்த நிலை. அதுவே ஒருத்தர் படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் பக்குவப்படுத்துகிறது. படிப்பாளி அப்படின்னா படிக்கிறவங்களாகவும், படைப்பாளினா படித்ததை எழுதக்கூடிய அளவு திறமையானவர்களாகவும் பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு படைப்பாளி தன்னை வச்சு தன்னுடைய நாட்டினுடைய வரலாற்றை கூறுவது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அந்த வகையில் வரலாற்றின் போக்கையே மாற்றி வடிவமைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள், ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது இல்லையா, அந்த வரலாற்றை மாற்றி அமைச்சது எவ்வளோ தலைவர்கள் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே அண்ணல் காந்தியடிகள்லேருந்து, நேருலேருந்து, வல்லபாய் பட்டேல்லேருந்து, இன்னும் நிறையா, அது இந்திய அளவில் நம்ம தமிழ்நாட்டில்ன்னு சொன்னால் கப்பலோட்டிய தமிழ்னு சொல்வோம், பாரதியார் தன்னுடைய பாட்டில் சொன்னார், எப்படி நிறையா இருக்குது இல்லையா. அந்த மாதிரி மாற்றி வடிவமைத்தவர்களுடைய வாழ்க்கை கதையை வந்து தன் வரலாறாக அவரே அவரை பற்றி சொல்வது தான் தன் வரலாறு. அப்படி அதை படிக்கும்போது நாமளும் அந்த பாத்திரத்து கூடவே கூட இருக்கிற மாதிரி உணர வைக்குது. சரி, அந்த உணர்வு இந்த மாப்போ சிவஞானம் அவர்கள் பற்றிய தன் வரலாறு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கும் ஏற்படும் நினைக்கிறேன். நான் இதை இருக்கிறார் பாருங்க, இவர் தான் மாப்போ சிவஞானம், இவர் தான். நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. சரி, பாடத்துக்குள்ளே போலாமா. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டை தனித்து நோக்கினாலும் வரலாற்று சிறப்புக்குரிய நிகழ்வுகள் பல அவ்வாண்டில் நடைபெற்றன. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இத்தகைய சிறப்புள்ள ஆண்டில் June 26 சென்னை 1000 வட்டம் சால்வன் குப்பம் என்னும் பகுதியில் நான் பிறந்தேன். முதல்ல அவர் எப்போ பிறந்தேன்னு அந்த வரலாறு சொல்கிறார். அதாவது இப்போ சொன்ன இல்லையா, கொஞ்சம் முன்னாடி கூட இந்திய ஆங்கிலேயர்கிட்ட நம்ம நாடே அடிமைப்பட்டு கிடந்தது அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த காலகட்டம். அப்போ வந்து எங்கு பார்த்தாலும் விடுதலை போராட்டம் நடந்து கொண்டுட்டுருக்கு. நம்ம நாட்டை அந்நியர்கிட்டேருந்து காப்பாற்றி நம்ம நாடே நம்மளே
வச்சுக்கணும், நமக்குரியதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது போராட்டம் நடந்துகிட்ருக்குது. அப்போது அந்த 1906 வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமான ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, காந்தியடிகள் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு அறப்போர் முறை, சாதாரணமாக போர் செய்தல், போர்னால் சண்டை போடுறது, சண்டை போடுறதுனா என்ன செய்வோம், நாமளே ஏதாவது கையால் சண்டை போடுவோம் இல்லையா, கையில் ஆயுதம் வச்சு சண்டை போடுவோம், இதுதான். அதுவும் பழங்காலத்தில் மன்னர் காலம், மன்னர்கள்லாம் ஆட்சி செய்த காலம்லாம் சண்டைனா எல்லாம் பெரிய பெரிய வேல் கத்தி அதெல்லாம் கேடயம் என்னென்னமோ ஆயுதங்கள்லாம் ஈட்டியெல்லாம் கொண்டு போய் வச்சு தான் சண்டை போடுவாங்க. அப்படி இருந்த காலத்துக்கு மாறி இவர் என்ன செய்கிறாரு, அறப்போராட்டம், சத்தியாகிரகம் பண்ணுறார். எனக்கு உரிமை, எனக்குரிய உரிமை எனக்கு கிடைக்கலன்னா அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், எழுந்து போக மாட்டேன், நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு அறப்போர். நீ என்ன என்ன வேணால் செஞ்சுக்கோ, அடிக்கிறியா அடி, ஆனால் என்னுடைய கோரிக்கை நியாயமானது, நான் யாரையும் திட்டமாட்டேன், திருப்பியும் அடிக்க மாட்டேன், ஆனால் என்னுடைய நாடு எனக்கு வேண்டும், எனக்கு இந்த சுதந்திரம் வேண்டும், எனக்கு இந்த போராட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அறப்போராட்ட முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினாராம். எந்த ஆண்டு, 1906. எவ்வளோ ஒரு வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ஆண்டு இல்லையா. அதே மாதிரி அது வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்தது. இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி சிறப்பாக தான் இருக்குது. அந்த 1906 என்ன நடந்ததுன்னா, வ.உ. சிதம்பரனார் இருக்கிறார் இல்லையா, கப்பலோட்டிய தமிழோடு சொல்லுவோமே, அவரே தான், அவரே தான். அந்த வ.உ.சி என்று சுருக்கமாக அழைக்கக்கூடிய வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்குறார். அந்த கப்பல் என்ன பண்ணுறாங்க, அவங்க நாட்டிலேருந்து அந்நிய நாட்டிலேருந்து அந்நிய துணிகள், அந்நிய பொருட்கள்லாம் கொண்டது நம்ம நாட்டில் வந்து எளிமையாக எல்லாருக்கும் கொடுக்கறது. அதன் மூலமாக அவங்களுடையதை திணிச்சாங்க நம்மக்கிட்ட. அதனால் நாம் இங்கே துணி நெய்கிறவங்க அதெல்லாம் வந்து என்ன ஆகிடுதுன்னா, யாரும் வாங்கத்துக்கு முடியல, அந்தளவுக்கு அவங்களாம் நசுக்கப்பட்டார்கள், அந்த சுதந்திரம் இல்லை அவங்களுக்கு விற்கக்கூட. அப்போ தான் இவர் என்ன செய்கிறாரு, இந்த அந்த அவங்க என்ன கப்பல் விடுறது, நான் வணிகத்துக்கு வந்து நான் கப்பல் விடுறேன்னு சொல்லி தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று அவ்வளோத்தையும் பொழுது சுதேசி கப்பல்னு நம்ம நாட்டுன்னு நாங்களே கப்பல் விட்டுக்கிறோம்னு சொல்லி விடுறாரு. அந்த அப்படி சிறப்புள்ள அந்த அந்த 1906 சென்னையில் 1000 விளக்குன்னு பகுதி இருக்குது இல்லையா, நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். அங்கே சால்வன் குப்பம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே தான் நான் பிறந்தேன்னு சொல்கிறார். யார் நான்னா, இவர் தான் மாப்போ சிவஞானம். இவர் தான் சொல்கிறாரு அவர் எப்போ பிறந்தார், அந்த வருடத்தை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வருடத்தை, அந்த வருடத்தில் தான் நானும் பிறந்திருக்கேன் அப்படின்னு அழகாக பெருமையாக சொல்கிறார். அவர் வேறு எந்த நிகழ்ச்சியும் சொல்லலை, நாட்டுப்பற்றோடு கூடிய அந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டி அந்த வருடத்தில் நான் பிறந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எவ்வளோ பாருங்கள் அவருக்கு அந்த நாட்டுப்பற்று. நான் பிறந்த வட்டத்துக்கு 1000 விளக்கு என பெயர் இருப்பினும் என்னை பெற்றெடுத்த குடும்பம் வறுமை எனும் இருள் சூழ்ந்தது தான். அவர் சொல்கிறார் 1000 விளக்குனா எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்கும் இல்லையா, ஒளிமயமாக இருக்கும்ல அந்த இடமே. அதுக்கு சொல்கிறார், நான் பிறந்த இடம் என்ன 1000 விளக்குன்னு இருக்கலாம், ஆனால் என்னை பெற்றெடுத்த குடும்பம் பார்த்தா இருள் சூழ்ந்தது தான், ரொம்ப வறுமை, வறுமை எனும் இருள் சூழ்ந்தது தான் அப்படிங்கிறார். என் தாயா, என் தந்தையார் பெயர் பொன்னுசாமி, அன்னையின் பெயர் சிவகாமி, பெற்றோர் எனக்கிட்ட பெயர் ஞானப்பிரகாசம், ஆனால் சரபையர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்றே அழைத்தார். பின்னாளில் அவர் எனக்கிட்டு அழைத்த சிவஞானி என்னும் பெயரே சிறிது திருத்தத்துடன் சிவஞானம் என்று நிலை பெற்றது. அவங்களுடைய அப்பா பேரு, யாருடைய அப்பா பேரு, மாப்போ சிவஞானம், மாப்போ சி ஐயா. அவருடைய அப்பா பேரு பொன்னுசாமி, அம்மாவினுடைய பெயர் சிவகாமி. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேர் வைக்கிறாங்க இவருக்குன்னா, முதல்ல ஞான பிரகாசம் தான் வைக்கிறாங்க அங்கே. ஆனால் சரபையர் அப்படின்ற ஒரு வயதானவர் என்ன செய்கிறாரா, இவரை பார்த்து என்னமோ தெரியல, நீ வந்து சிவஞானி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு பேரை மாற்றி அப்படியே கூப்பிடுறாரு. அதுவே பின்னால் அப்படியே மருவி மருமை சிவஞானிங்கிறதே கொஞ்சம் சின்ன திருத்தத்தோட சிவஞானம் அப்படின்னு வந்து, மாப்போ சிவஞானம் அப்படின்னு மாப்போ சின்னு வந்துடுது. சரி, அடுத்தது பாருங்கள் தலைப்பு, வறுமையால் இழந்த கல்வி. வறுமையினால் கல்வியையே இழக்கிறாராம், என்னன்னு அந்த நிகழ்வை பார்க்கலாம் நம்ம. நான் பள்ளியில் 3 நுழைந்த 7 பகல் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு திரும்பவும் பள்ளிக்கு போனேன். காலையிலேயே பாட புத்தகங்களோடு வராததற்காக ஆசிரியர் என்னை கண்டித்தார். பிற்பகலில் புத்தகங்களை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். கையில் புத்தகமின்றி இருந்த என்னை கண்ட ஆசிரியர் பள்ளியிலிருந்து விரட்டிவிட்டார். இது எனக்கு பெருத்த அவமானமாக இருந்ததால் அழுத வண்ணம் வீட்டுக்கு வந்தேன்.
நான் அழுவதற்கான காரணத்தை அறிந்ததும் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார். என்னை நல்ல வெயில் நேரத்தில் வீட்டுக்கு விரட்டியதற்காக ஆசிரியரை என் தந்தையார் வாயார வைத்தார். அன்றோடு என் கல்வி முற்று பெற்றது. 3ஆம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை ஆங்கிலம் தமிழ் மொழி பாட புத்தகங்கள் தான். இவற்றை கூட வாங்கி கொடுக்க என் குடும்பத்தின் வறுமை இடம் தரவில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாராம். 3ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு அப்போ தான் ஸ்கூல் திறந்து 7 நாள் ஆகுது, 1 வாரம்தான் ஆகுது. அப்போ வந்து என்ன செய்கிறாரு, ஒரு நாள் வீட்டுக்கு வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு விட்டு பகல் சாப்பாடு, அதான் மத்தியானம் சொல்கிறோம் இல்லையா, மதியம் உணவு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறார். போகும்போது என்ன ஆகிடுது, காலையிலேயே ஆசிரியர் என்ன சொன்னார், கண்டிப்பாக பாடப்புத்தகத்தோடு வரணும் எல்லாருன்னு சொன்னார். இவர் வேற சாப்பிட்டுட்டு போன உடனே அந்த வகுப்பு ஆசிரியர் என்ன செய்கிறாரு, நீ ஏன் புக்கு இல்லாமல் வந்த, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி திட்டி அடித்து அமுச்சிடுறார். அதை பார்த்தது இவருக்கு தாங்க முடியல, அவமானமாக இருக்குது. அப்படியே அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவர் அழுகிறதான காரணத்தை அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு நேராக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறார். பள்ளிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வகுப்பறைக்கு போகிறாரு. போயிட்டு அந்த ஆசிரியரை இவ்வளோ வெயில் நேரத்தில், இப்படி அவர் வெயில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மகனை நீ எப்படி வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு வாயார வைத்தார். வைதல் என்றால் திட்டுதல், திட்டிடுறாரு. ஒரு பள்ளியிலேருந்து ஒரு சின்ன பிள்ளையை போட்டு அனுப்பலாமா, அனுப்பக்கூடாது தானே, உங்களுக்கே தெரியும் இல்லையா. நேரங்கட்ட நேரத்தெல்லாம் அனுப்பி ஏதாவது உடனே என்ன பண்ணுவோம், அதுவும் வெயில் நேரம் இல்லையா. நல்லா திட்டிட்டு வந்துடுறாரு. அன்றோடு அவரோட படிப்பு முடிஞ்சு போச்சான், கல்வியே முடிஞ்சு போச்சான். 3ஆம் வகுப்பிற்கு என்ன தேவை, ஒரு தமிழ் புத்தகமும் ஒரு ஆங்கில புத்தகம் தான் வேணும். அதை கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு அவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்தது. சரி, அடுத்தது, செவிச்செல்வம் பெற்றேன். அன்னையார் இளமையிலேயே எனக்கு பயிற்றுவித்த பாக்கள் எனது இளமை இலக்கிய பயிற்சிக்கான பால பாடங்களாக அமைந்தன. அவங்க அம்மா சின்ன வயசுலேயே இளமை காலத்திலேயே பயிற்றுவித்த பாக்கள்னால் சொல்லிக் கொடுக்குறாங்க. பாட்டுகள்லாம் என்ன, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களாம். அதெல்லாம் தான் இவருக்கு பாடம், பால பாடம் அப்படின்னா ஆரம்ப பாடகமாக அவருக்கு அமையிருந்தான். என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க அம்மா. அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுவார். அந்த நேரத்தில் என்னையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். அதனால் சந்தனயத்தோடும் எதுகை மோனையோடும் உள்ள அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன். அப்படி அந்த அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை, அதில் இருக்கக்கூடிய அம்மானை பாடு, அம்மானைன்னா அந்த காய் விளையாடுவோம் இல்லையா, கல்லாங்காய் மாதிரி கடைச்சி காயின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டுப்பட்டு ஆடுறது அம்மானைன்னு பெயர். அப்படி ஆடும் பொழுது அந்த அம்மானை ஆடுவதற்கேற்றார் போல அந்த பாடல்கள் இருக்குமா, அதனால தான் அந்த அம்மானை பாடல்களை அவங்க அம்மா பாடுவாங்களாம். அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தையும் கொடுத்து கொஞ்சம் படித்து பாருன்னு சொல்லுவாங்களாம். அப்படி அந்த கவிதை புத்தகங்கள்லாம் படிக்க படிக்க, இலக்கிய புத்தகங்களை படிக்க படிக்க, அவர் உள்ளே அவரை அறியாமலேயே எதுகை மோனை சந்தம் அதெல்லாம் அவருக்குள்ளேயே ஊறிடுது அப்படி அவருக்கு. அதனால் சின்ன வயசுலேயே அவருக்கு இலக்கிய அறிவும் கிடைக்குது. சித்தர் பாடல்களை நானாகவே விரும்பி படித்து மனனம் செய்வேன். சித்தர் பாடெல்லாம் படிக்கணும்னா அதுக்கு தனி அறிவு வேண்டும், மனப்பக்குவம் வேண்டும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும் அதெல்லாம், அந்த சித்தர்கள் சொன்னதெல்லாம் செந்தமிழ் நடையில் இருக்கும் அந்த பாடல்கள்லாம் இவரே படித்து மனப்பாடமும் செய்வாராம். நாம் பாருங்களேன், வகுப்பு நாளைக்கு தேர்வு, நீங்கள் வந்து இதெல்லாம் மனநம் செய்து கொண்டு வர வேண்டும், இத்தனை கேள்வி பதில், இதெல்லாம் மனப்பாடல்கள்னா நமக்கு அதுவே கஷ்டமாக இருக்கும். பாடப்பகுதி தெரியும், மதிப்பெண் வேணும், அதுக்கு நான் தேர்வு எல்லாமே தெரிந்தாலும் அதுக்கு தலையெழுத்தேன்னு சில நேரம் நம்ம படிக்கிறது இருக்குது. ஆனால் பாருங்கள், இவர் ஸ்கூலுக்கு போகலை, அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது தான். இயற்கையாகவே இவருக்கு சித்தர் பாடல்களில் ஈடுபாடு, படிச்சுட்டு அப்படி போல மனனமும் செய்கிறாராம். எவ்வளோ ஒரு நல்ல குணம் பாரு. அதனால தான் இப்படியெல்லாம் இருந்ததுனால அவர் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறார். அவரை பற்றி நாம், அந்த மகான் பற்றி நாம் படிக்கிறோம், பெரிய சான்றோர்னு படிக்கிறோம் அவருடைய வரலாற்றை. இப்படியெல்லாம் படித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பயன்பெறுங்க. சின்ன வயசில் நாம் எப்படியெல்லாம் சிரமப்படுகிறோமா கஷ்டப்படுகிறோமா அதுக்கெல்லாம் நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோன்னு மனசு நொந்து போகிறதுலாம் அர்த்தம் இல்லை. அந்த சிரமங்கள் எல்லாமே கலைந்து போகக்கூடிய மேகம் மாதிரி தான். படித்து ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தானாகவே எல்லாமே நமக்கு வரும். அந்த ஒரு மனசு பக்குவப்படும், திடமான அறிவு, தெளிந்த அறிவு எல்லாமே நமக்கு கிடைக்கும். சரி, பாடத்துக்குள்ளே போகலாமா?
சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவும் நான் இலக்கிய அறிவு பெற்றேன். அப்போது அவர்கள் வெளியிடும் சிறந்த கருத்துக்களை ஏடுகளில் குறித்து வைத்துக் கொள்வேன். ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கு இரண்டு வழிகள் உள. ஒன்று கல்வி, மற்றொன்று கேள்வி. யான் முறையாக ஏட்டுக்கல்வி பெற இயலாமல் போனதால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய கேள்வி ஞானத்தை பெறுவதிலேயே மிகுந்த ஆர்வம் காட்டினேன். எனது கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு. இவர் என்ன செய்கிறார் பாருங்க, சொற்பொழிவுலாம் நிறைய போய் கேட்பாராம். சொற்பொழிவுகள் நம்மளாம் பட்டிமன்றம்லாம் இப்போலாம் தொலைக்காட்சியெலாம் நேரில் போய் எத்தனை பேர்லாம் பார்க்குறீங்கலாம் எனக்கு தெரியல. எனக்கு அதுக்கெல்லாம் நாம் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதுலேயே நமக்கு தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் போதே என்ன செய்கிறோம், சில நேரங்களில் மட்டும்தான் அதை கேட்குற மீதி நேரம்லாம் அந்த வேறு இணையத்துக்கு போயிடுறோம். தொலைக்காட்சியிலே வேறு ஒரு இதுக்கு போயிடுறோம். எந்த சேனலில் நமக்கு படம் போடுறாங்க, பாட்டு போடுறாங்க, நம்முடைய அறிவை வந்து பொழுதுபோக்குக்கிறக்கே நம்ம செலவு பண்ணுறோம். அதெல்லாம் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிக்கு ஏதோ ஒரு நேரம்தான் தேவை. அதை தவிர அறிவை விரிவடை செய்யக்கூடிய பல இலக்கிய ஆராய்ச்சிகள்லாம் தொலைக்காட்சியில் இன்னும் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு வீண் ஆடம்பரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவையில்லாத நகைச்சுவைகள் எல்லாமே அந்த சினிமா சார்ந்து இருக்கிறத பார்த்து 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 என்ன செய்கிறோம், நாமளும் அந்த பகட்டிற்கு மயங்கி நிற்கிறோம். அதை விடுத்து அறிவு சார்ந்த ஒளிபரப்பு பண்ணக்கூடிய தொலைக்காட்சியெல்லாம் இருக்குது. பொதிகை தொலைக்காட்சியிலலாம் அறிவு சார்ந்து இருக்குது, இலக்கியம் சார்ந்து இருக்குது, இன்னும் பல சேனல்லாம் கூட இருக்குது. நாம் அதெல்லாம் வந்து தவிர்த்துடுறோம், அதுதான் தவறு செய்கிறோம். 24 மணி நேரமும் சினிமா சார்ந்த செய்திகளை பார்ப்பது மட்டும் சரியாகிவிடுமா, நம்முடைய வாழ்வை சரிப்படுத்தி விடுமா, சீராகி விடுமா, நம் அறிவு விரிவடையுமா, இதெல்லாம் நாம் கொஞ்சம் யோசிக்கணும். அது பொழுதுபோக்கு. நம்ம அறிவை வளர்ப்பதற்கான சாதனமாக அந்த தொலைக்காட்சியை பயன்படுத்தினோம்னா நல்லாயிருக்கும். இவர் சொல்கிறார் பாருங்க, சொற்பொழிவெல்லாம் கேட்குறாரு, அதனால் இலக்கிய அறிவு கிடைக்குது. சொற்பொழிவு செய்கிறவங்க ஒரு ஒரு நாளைக்கும் ராமாயணம் சொல்லுவாங்க, மகாபாரதம், பகவத்கீதை, என்னென்ன நூல் படிக்கிறாங்களோ அத்தனையும் தத்துவ நூல்கள்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன செய்கிறாராம், அவங்க சிறந்த கருத்தெல்லாம் சொல்லும்போது தன்னுடைய குறிப்பில் குறித்து வச்சுப்பாராம். ஒரு நோட்டு புத்தகம் மாதிரி வச்சு அதில் ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிறாராம். அதுக்கு சொல்கிறாரு, ஒருத்தனுடைய அறிவு விளக்கம் பெறுவதற்கு ரெண்டே வழி. அறிவு வந்து தெளிவாக விளங்குவதற்கு ரெண்டு வழி தானா, ஒன்று படிக்கணும் கல்வி, மற்றொன்று கேள்வி. கேட்பதன் மூலமாக அறிவை பெருக்கிக் கொள்ளலாம், அறிவை தெளிவாக்கிக் கொள்ளலாம். கேள்வி எதுக்கு, கேள்விக்குன்னா நம்ம கேள்வி கேட்கறது கிடையாது. கேள்வி அறிவுனா கேட்டல், செவி மூலமாக காதுகளின் மூலமாக அறிவினை பெறுதல். நம்ம அதுக்கு என்ன சொல்றாரு, நான் முறையாக ஏட்டுக்கல்வி முறையாக ஸ்கூலுக்கு போய் பள்ளிக்கு போய் என்னால் படிக்க முடியல, அதை ஈடுகட்டணும்னா இந்த மாதிரி நிறைய கேட்கணும், கேட்டால் தான் என்னுடைய அறிவு வளரும் அப்படிங்கிறதுனால கேட்பதில் அவருக்கு ரொம்ப ஆர்வமா, அந்த கேள்வி ஞானத்தை அவர் விட்டு கொடுக்கவே அவர் விரும்பவே இல்லையா அவர், சரியா? அதனால் அப்படி என்னுடைய கேள்வி ஞானம் பெருகிடுச்சுன்னா அதுக்கு திருப்பாதிரி புலியூரில் இருக்கக்கூடிய ஞானியார் அடிகளுக்கு தான் மிகுந்த பங்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார். ஆக அவரது கேள்வி ஞானம் பெருகியதற்கு திருப்பாதிரி புலியூரில் இருக்கக்கூடிய ஞானியார் அடிகள் அப்படிங்கிற அவருக்கு தான் மிகுந்த பங்கு உண்டுன்னு சொல்கிறார். அவர்கிட்ட நிறைய கேட்டிருக்கிறார்னு நினைக்கிறார், சொற்பொழிவோ அல்லது பாடங்களோ அவருடைய வாய் வழியாக இவர் நிறைய கேட்டிருக்கிறார். சரி, அடுத்தது புத்தக பித்தன். புத்தகம் தெரியும், நூல். பித்தன்னா பைத்தியம் சொல்கிறோம் நம்ம, பித்து பிடித்தது. பித்து பிடிச்சதுன்னா நம்ம என்ன குறிக்கோள் இருக்கோமோ அதையே சுற்றி சுற்றி வரும் நமக்கு. பைத்தியம் மாதிரி ஏன் அதையே சொல்லிகிட்டு இருக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு. எதில் பைத்தியம்னா புத்தகத்தின் மேலே அவ்வளவு ஒரு பைத்தியமாக இவருக்கு, அதனால்தான் புத்தக பித்தன் அப்படின்னு சொல்லிக்கிறார். எனக்கு உலகியல் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இயன்ற வரை தாய்மொழியிலேனும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன். சுருங்க சொன்னால் என் அறியாமையுடன் கடும் போர் நடத்தியிருக்கிறேன். சொல்றாரு பாரு, உலகியல் அறிவு வரணும் அப்படின்னு என்னைக்கு தோணுச்சோ அந்த நாள்லேருந்தே தன்னுடைய தாய்மொழியில் நல்ல புலமை வேணும், என்னுடைய மொழியில் நான் தெளிவாக இருக்கணும். நமக்கு நம்ம மொழியும் தெரியாது, அடுத்த மொழியும் தெரியாது, இல்லை மூன்றாவது மொழின்னு ஒன்று கற்றுப்போம் அதுவும் ஒழுங்காக தெரியாது, எதுலேயுமே ஒரு தெளிவான அறிவு இருக்காது இல்லையா. ஒரு மொழி தெரியுதுன்னா அந்த மொழியில் நன்றாக எழுதவும் படிக்கவும் நம்முடைய மனக்கருத்துக்களை அதில் சொந்தமாக வடிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான்
இப்போ நம்ம படிப்பதை எழுதுவதே மனப்பாடம் செய்து எழுதுவதே அவ்வளவு பிழைகள் இருக்குது நம்ம தாய்மொழியிலேயே. இவர் பாருங்க, அந்த அறியாமை கூட கடும் போர் நடத்தியிருக்கிறாராம். அறியாமையை போக்குறதுக்காக நான் அறிந்து கொள்ள வேண்டும், என் எல்லாத்தையும் தப்பு வரக்கூடாது, என் தாய்மொழியில் நான் சிறந்திருக்க வேண்டும், அதில் எந்த தப்பு வரக்கூடாதுன்னு. என்ன ஒரு தாய்மொழி பற்று. நூல் வாங்குவதற்கு போதிய பணமில்லாத குறையால் பழைய புத்தகங்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று எனக்கு விருப்பமான புத்தகங்களை மிக மிக குறைந்த விலைக்கு வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். இவர் தான் அந்தளவுக்கு இவர் வசதி இருந்ததுன்னா நம்ம பள்ளியிலேயே படிச்சிருக்கலாம் இல்லையா, புத்தகமே வாங்க முடியல. அதனால் என்ன செய்கிறாரா, பழைய புத்தகங்கள்லாம் விற்பாங்க இல்லையா, பாதி விலை கால் விலைக்கு அந்த மாதிரி, அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இவருக்கு தேவையான புத்தகங்கள்லாம் வாங்குவதை வழக்கமாக வச்சிருக்கிறாராம். உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்திருக்கிறேன். குறைந்த விலைக்கு நல்ல நூலொன்று கிடைத்து விட்டால் பேரானந்தம் அடைவேன். என்னுடைய வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள், என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். ஆஹா, எவ்வளோ பாருங்களேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இந்த இளமையான வயசில் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த படிப்பதில் உள்ள சுகம், அதனுடைய சுவையே தனி. அதை படிக்க 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 தான் நமக்கு அதனுடைய ஆனந்தம் புரியும். ஒரு ஒரு எழுத்தாளரும் ஒரு ஒரு மாதிரி வார்த்தைகளை போடுவாங்க. என்ன அழகான வார்த்தையை போட்டிருக்கிறாரு, அருமையாக இருக்கே, நமக்கு இது தோணலையே, இந்த இடத்துல எப்படி பொருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த வர்ணனைகள், நாட்டை பற்றி கூறுவது, தன் மொழியை பற்றி சிறப்பித்து, அதெல்லாம் படிக்க 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 அவ்வளவு இன்பம் தரும், அவ்வளவு சுவையானதாக இருக்கும். நாம் பாட புத்தகத்து மட்டும்தான் படிப்புன்னு நினச்சிக்கிறோம், அதை தாண்டி இருக்கிறது உலகம். இது அடிப்படை அறிவு மட்டும்தான் இந்த பாட புத்தகங்கள் தரும். நம்முடைய அறிவு அகன்று பெருகி ஆறு போல ஓடணும்னா கண்டிப்பாக அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாடத்தினை தாண்டி இருக்கக்கூடிய இந்த மாதிரி அறிஞர் பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கணும், இவர்கள் எழுதிய கட்டுரைகள் புத்தகங்களை படிக்கணும், எப்படி இவங்கெல்லாம் போராடி வந்தார்கள் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அவர்கள் பெற்ற அறிவை நாம் சிறிதளவாவது பெற முயற்சி செய்ய வேண்டும். இவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற பணம், கொஞ்சம் பணத்தில், அதுவும் எதுக்கு சாப்பாட்டுக்கு, உணவுக்காக வச்சுருக்கிற பணத்தை என்ன செய்வாராம், அந்த பழைய புத்தக கடைக்கு போயிட்டு அதில் நல்ல நூல் இருந்ததுன்னா வாங்கிடுவாராம். படிக்காத நூல், அருமையான நூல் இது அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அந்த நூலை எப்படியாவது வாங்கிடுவாராம். இருக்கிற காசில் புத்தகத்தை வாங்கிட்டு பல வேளை பட்னியாக இருந்திருக்கிறாராம் சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல். ஆனால் வருத்தப்பட மாட்டாராம், ஆஹா எனக்கு இந்த புத்தகம் கையில் கிடச்சிச்சேன்னு அப்படி பேரானந்தம் அடைவாராம். என்ன ஒரு படிப்பில் ஆர்வம் பாருங்களேன், புத்தக பித்துன்னா இப்படி தான் இருக்கணும் படிப்பதில். அவர் சொல்கிறாரு, எங்கிட்ட எனக்கு பெரிய சொத்து அப்படின்னா என்னென்னா, என்னிடமுள்ள பல்லாயிரக்கான நூல்கள், அதுதான் வேற ஒன்றும் எனக்கு சொத்து இல்லை அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு மகிழ்வாக சொல்கிறார் பாருங்கள், அவ்வளோ புத்தகம். நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், ஆமாம் கரையாம் பிடிக்கிறது, இதோ பழைய பேப்பர் கடைக்கு போட்டோமா, அவன் கொடுக்குற பட்டாணியோ வேறு என்ன தருவாங்க, பேரிச்சம்பழம் அந்த மாதிரி இல்லைனாக்கோ, எல்லாம் காசை வாங்கி எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு நம்ம நினைப்போம். பழைய புத்தகங்களாக இருந்தால் கூட தூக்கி போட்டுட்டு அதை அடுத்தவங்களுக்கு உதவும் கொடுக்கலான்னு கூட நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. உடனே அதை பழைய பேப்பர் கடைக்கு போட்டுட்டு எதையோ ஒன்று வாங்கி எதோ செலவு பண்ணி போயே போயிடுது, அவ்வளோதான். ஆனால் இவர் அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறார், பல்லாயிரக்கணக்கான நூல்கள் வச்சுருக்கிறாராம். சரி, அடுத்தது போலாமா, பேராயக் கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ்ங்கிறது பேர் தான் பேராயம் அப்படின்னு சொல்கிறார். நல்லா நான் படிக்கும் போது கொஞ்சம் உங்களுடைய விரல்களை பாட வரிகள் இல்லை அப்படியே வச்சுட்டே வாங்க. கடினமான சொற்கள் இருந்ததுன்னா எப்படி நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதோ அது கூடவே நீங்களும் பார்த்துட்டே எளிமையாக புரியும் உங்களுக்கு, சரியா? என்னோட விரைவாக படிப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டு வாங்க, நான் படிக்கும் போது நீங்களும் கூடவே சேர்ந்து படிப்பதற்கு. படிக்கலாமா? சரி. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்திலே நாடு முழுவதிலும் இருந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்க வழிபட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அந்நிய துணிக்கடை மறியல் காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. ஆகவே தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை ஆகியவற்றிலே பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை. பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் தவறாமல் கலந்து கொள்வேன். அதாவது இந்த 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க இல்லையா. அந்த காலத்தில் நாடு முழுசும் இருந்த அந்த பேராய கட்சி, காங்கிரஸ் கட்சி சொல்கிறோம் இல்லையா, அந்த கட்சியில் இருந்த தொண்டர்கள் எல்லாரையும் ஆக்க வழி வேலைகளை செய்ய சொல்லி அந்த தலைமை, அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாராம். என்ன ஆக்க வழி,
என்ன ஆக்க வேலைகள் அப்படின்னா, அந்நிய துணிக்கடை மறியல். அந்நிய துணி வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்காமல் அதை தான் வாங்கணும்னு அவங்க கடை போட்டு விற்பனை செய்கிறாங்க. அதை யாரும் வாங்க தேவையில்லை, அந்த கடையை இழுத்து மூடணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. எங்கள் நாட்டில் எங்கள் துணிமணியை தானே நாங்கள் விற்கிறோம், நீ எதுக்கு விற்கிற இங்கே கொண்டு வந்து அப்படின்னு மறியல் பண்ணுறாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி அந்த மறியல் வந்து அந்த ஒப்பந்தத்தில் இதில் அனுமதிக்கப்படலை. மீறி செய்ய முடியாது, அரசாங்கத்தை மீறி. அதனால் என்ன செய்கிறாங்க, அதையே மாற்றி தீண்டாமை விளக்கு. அப்போல்லாம் மேல் சாதியினர் கீழ் சாதியினர் தொடக்கூடாது, சில பேர் தான் இந்த தெருவில் செருப்பு போட்டு கொண்டு வரலாம், மீதி பேர்லாம் கீழ் ஜாதியினர்னு சில பேர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த தெருவில் வரும்போதே அந்த தெருமுனையிலேயே அந்த செருப்பை கழட்டி கையில் எடுத்துக்கணும், மேல் துண்டு போடக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் அப்படி அந்த தீண்டாமை, அவங்களெல்லாம் தொடக்கூடாது, தொட்டா தீட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த தீண்டாமைக்கு எதிராக போராட்டம். கதர் விற்பனை, காந்தியடிகள் நம்மளே கையில் பஞ்சு நூலாக திரித்து நம்மளே செய்கிறது, அந்த கதராடை சொல்கிறோம் இல்லையா, காட்டன், அந்த மாதிரி துணியை விற்பனை செய்வது, அங்கங்கே போய் விற்பனை செய்வது, இதுதான் நம்ம நாட்டினுடைய துணி, இதுதான் முறை, அப்படி இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை செய்கிறது. அந்த மாதிரி கட்சி தலைமை சொல்லியபடி, பேராய கட்சி சொல்லியபடி, நான் ஊர்வலம் நடந்த ஊர்வலங்களில் கதர் விற்பனையிலாம் தவறாமல் இவர் போய் கலந்துப்பாரான். யார் யார் தவறாமல் கலந்துப்பா, மா போ சிவஞானம் அவர் கலந்துக்கிறார். அடுத்தது பாருங்க, 6 மாத கடுங்காவல். 6 மாத கடுங்காவலா, ஏன் கடுங்காவல் போட்டாங்க, என்ன ஆச்சு? 6 மாத கடுங்காவல்னா ஏதோ சிறைச்சாலைக்கு தான் போயிருக்கணும், என்னன்னு பார்க்கலாமா? சரி, 30/9/1932 தமிழா துள்ளியெழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையிலிடப்பட்டேன். பழங்காலத்திலே பாண்டியனாண்ட பெருமையை கூறி, சோழனாண்ட சிறப்பை கூறி, சேரனாண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன். அவற்றை நானும் வேறு சில தோழர்களும் சேர்ந்து 100 கணக்கான பிரதிகளை கையாலேயே எழுதினோம். எதிர்பார்த்தபடி காவலர்கள் கைது செய்தனர். வழக்கு தொடரப்பட்டு 3 மாத கடலும் காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கட்ட தவறினால் மேலும் 3 மாத கடுங்காவல். நான் 6 மாதமும் கடுங்காவலை அனுபவித்தேன். ஆக எதுக்கு இந்த 6 மாச கடுங்காவல் அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு, அந்த வயதுல இப்படி விடுதலை போராட்டம்லாம் நடந்துட்டு இருத்த காலகட்டம் இல்லையாது, 1932 நம்ம 47 தானே சுதந்திரம் அடைஞ்சோம் இல்லையா, அதுக்கு முன்னாடிலாம் பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அப்போது இவர் என்ன செய்கிறாரு, தமிழா துள்ளியெழு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் தூங்கிட்டுருக்கு, துள்ளியெழு, நம்ம நாடு விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லியும் துண்டறிக்கை நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, பிட்டு பேப்பர் சின்ன சின்னதாக, அந்த மாதிரி துண்டறிக்கை எல்லாருக்கும் கொடுக்குறாராம். கடற்கரையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களே, அதை கொடுத்ததுக்காக அதை சிறையில் போட்டாங்களாம். என்ன இது, துண்டறிக்கை போடுவது கொடுத்ததுக்காக சிறையில் இடப்பட்டேன் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னா, அந்த துண்டறிக்கையில் என்ன இருந்தது, ஏன் கைது செய்தார்கள், அவர் என்ன பண்ணுறாரு, தமிழா நீ துள்ளி எழு, ஏன் துள்ளி எழு, இப்படியே தோங்க அடிமையாக இருந்தது, சோம்பேறியாக அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க அடிமை மாதிரி. அந்த காலத்தில் நாமெல்லாம் பாண்டியர்கள் ஆண்ட பூமி இது, நாமெல்லாம் அரசனுக்குரிய அந்த பெருமையோடு அந்த தமிழ மன்னர்கள் ஆண்டார்கள், நம்ம பாண்டிய மன்னர்கள். சோழர்கள் எப்படியெல்லாம் நம்மளெல்லாம் ஆட்சி செய்தார்கள், சேரன் ஆண்ட மாண்பு எப்படியெல்லாம் சிறப்பாக ஆண்டார்கள், அப்படிப்பட்ட அருமையான தமிழ்நாடு இன்னைக்கு ஆங்கிலேயர் யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து ஆட்சி செய்கிறான், அண்டை மாநிலத்திலேருந்து எங்கிருந்தோ கடல் கடந்து வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான், இப்படி நம்ம தூங்கிட்டு இருக்கலாமா, எவ்வளோ பெருமை மிகுந்த நம்ம தமிழ்நாடு இது அப்படின்னு சொல்லிட்டு இதை நினைக்கு வச்சுக்கணும். ஆகணும், அதனால் தமிழர்களே துள்ளி எழுந்து வாருங்கள் விடுதலை போருக்கு அப்படின்னு அழைப்பு விட்டுருந்தாராம். பார்த்தவொன்னே இவர் விடுதலை போராட்டத்துக்கு மக்களை தூண்டி விடுறாரு சொல்லிட்டு சிறையில் பிடிச்சி போட்டுடுறாங்க. நிறைய பேர் அவரோடு சேர்ந்து இவருடைய தோழர்களும் சிறைக்கு கொண்டு போகிறாங்க. காவலர்கள் எதிர்பார்த்து தான் செய்கிறார், இதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக காவலர்கள் நம்மளை கைது செய்வாங்க, சிறையில் அடிப்பாங்க, தெரியும், தெரிந்தே செய்கிறார். தெரிந்து நம்மளால் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்கு, நான் நம்முடைய நாடு விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிக்கோளாக இருந்தது. அதை கைது செய்தால் பண்ணட்டும், நம்ம செய்கிறத செய்வோம், போராடுவோம் அப்படின்னு துணிந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி காவலர்கள் கைது செய்கிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, வழக்கு போட்டுடுறாங்க இவங்க மேலே, போட்டுட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 300 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 300 ரூபாய் எப்படி இவரால் கொடுக்க முடியும்ல, இவரே தான் சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற காசை கூட புத்தகம் வாங்கி படிக்கிறாரு அவர்,
அண்ணன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பட்டினி இருக்கிறாரு. அப்பேற்பட்டவர்கிட்ட 300 ரூபாய் எதுக்கு அவர்கிட்ட கட்டிட்டு வரேன்ண்ணா? இல்லை இல்லை, அவர் என்ன செய்கிறாரு, அப்படி கட்ட முடியலன்னா இன்னும் 3 மாதம் கடுங்காவல்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் 6 மாதமும் கடுங்காவல் அனுபவித்தேன். எத்தனை மாதம்? 6 மாதம் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கிறார். ஏதோ 3 வேளை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. சிறையில் எவ்வளவு துன்பங்கள் இருக்குன்னு அனுபவித்தவர்களுக்கு தெரியும். சிறை என்பது ஒரு தண்டனை, அது அது வந்து சொகுசு வாழ்க்கை இல்லை. வேளா வேலைக்கு சாப்பாடு போடுவாங்கங்கிறனால இல்லையா. அந்த சிறையை பற்றி என்ன சொல்கிறார் பார்க்கலாம், படிக்கலாமா? சிறையில் வேளா வேலைக்கு எப்படியோ எனக்கு சோறு கிடைத்து வந்தது. என்னளவில் தொடர்ந்து 6 மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். சி வகுப்பு சோறுதான் என்றாலும் அடிக்கடி பட்டினியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதம்தானே. ஆனால் என் குடும்பத்தின் அவல நிலை நினைவுக்கு வந்த போதெல்லாம் சிறையில் தரப்பட்ட உணவை மனநிறைவோடு உண்ண முடியாதவனானேன். அது சொல்கிறாரு, அந்த சிறையில் இருந்த 6 மாதமும் எனக்கு சாப்பாடு கிடைச்சிது, சோறு கிடைச்சிது. என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு வாழ்க்கை போராட்டம், வாழணும்னா நாள்தோறும் உணவு வேணுமே, அதுக்கே நான் போராடிக்கிட்டு வந்தேன். அப்படி அந்த போராட்டத்திலேருந்து விடுதலை மாதிரி தான் எனக்கு இருந்தது. சாப்பாட்டுக்கு போராட வேண்டாம்ல, அடுத்த வேளை உணவுக்காக நாம் அப்படி இருந்தேன் நான், அதுலேருந்து கிடைச்சிது. இந்த வாழ்க்கை போராட்டத்திலேருந்து விடுதலை பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, 6 மாதம் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, சி வகுப்பு சோறு தான். அது சிறைச்சாலையிலையும் 3 பிரிவாக இருக்குது, ஏ வகுப்பு, பி வகுப்பு, சி வகுப்பு. நம்ம அந்த தொடர் வண்டியிலலாம் போனோம்னா முன்பதிவு செய்யும் போது ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸ்லாம் அந்த மாதிரி ஏ பிரிவு, சி பிரிவு, பி பிரிவுலாம் இருக்குது. ஏ பிரிவில் இருக்கிறவங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் முதன்மையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இவர் சி வகுப்பில் தான் சோறு. அங்கே பெரிய அளவில் சாப்பாடு எதிர்பார்க்க முடியாது, அவங்க என்ன ரொம்ப சாதாரணமான உணவு தான் இருக்கும், ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அப்படின்னாலும் அவர் என்ன சொல்கிறாரு, அடிக்கடி நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பட்டினி இருந்த நேரத்தில் இந்த சோறு கிடைச்சதே எனக்கு அமுதம் மாதிரி தான். ஆனாலும் சில நேரங்களில் நான் சாப்பிடும்போது என்னோடய குடும்பத்தோட வறுமை நிலை எனக்கு ஞாபகம் வந்துடும், நினைவுக்கு வரும். இந்த சோறு கூட கிடைக்காமல் அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நினைக்கும் போது என்னோடய சாப்பாட்டை என்னால் முழுமையாக கூட சாப்பிட முடியாது, மனநிறைவோடு சாப்பிட முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பாருங்கள், எப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஒரு நாட்டுக்கு உழைக்கின்றாங்கன்னா சும்மாவா? நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இல்லையா, தெரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய சான்றோர்கள் தலைவர்கள் வரலாறுலாம் படித்து பார்க்க வேண்டும். கத்தியின்றி இரத்தமின்றி போராடினார் காந்தினா, எவ்வளவு தன்னுடைய தியாகம் பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய உடல் உழைப்பு தியாகம் பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தியாகம் பண்ணுறாங்க நாட்டுக்காக, எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் பெரியவர்கள்லாம். சரி, அடுத்தது பார்க்கலாம், பாடத்துக்குள்ளே போலாமா? 1942 ஆகஸ்ட் 8 இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நாளாகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடி அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றியது. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் ஆகஸ்ட் 13 வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். காமராசர், தீரர் சத்யமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை அங்கு நான் கண்டேன். சில நாட்களுக்கு பின் அங்கிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றினர். சிறைச்சாலையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தின் மேற்கூரை துத்தநாக தகடுகளால் வேயப்பட்டிருந்தது. கோடை காலத்தில் 120 பாகைனா டிகிரி சொல்லுவோம் இல்லை, அதை தான் பாகைன்னு சொல்கிறாங்க. 120 அளவில் வெயில் காயக்கூடிய பகுதியில் மின்சார விசிறி கூட இல்லாமல் எங்களுடைய நிலை மிகவும் இறங்கத்தக்கதாக இருந்தது. சொல்கிறாரு, 1942 ஆகஸ்ட் 8 இந்திய வரலாற்றிலேயே பொன் எழுத்துக்களால் பொறித்து வைக்கக்கூடிய புனித நாள். அன்னைக்கு தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த தீர்மானத்தை பம்பாயில் கூடி அந்த அகில இந்திய பேராய கட்சி என்ன செய்து ஒரு மனதாக நிறைவேற்றுது. தேசம் முழுசுமே ஒரு புதுசாக ஒரு உணர்ச்சி இப்போ எல்லாருக்கும் வருது, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறுன்னு. இந்த முழக்கம் கேட்க கேட்க கைது பண்ணுறாங்க, சிறைச்சாலையெல்லாம் நிரம்பி வழியுது. அப்போது பெரிய ஆகஸ்ட் 3 இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இவரையும் கைது பண்ணிடுறாங்க, வேலூரில் போய் அடைச்சிடுறாங்க. வேலூரில் கொண்டு போய் அடைக்கும் போது அங்கே தான் காமராசர், தீரர் சத்யமூர்த்தி, பிரகாசம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களெல்லாம் தென்னகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் அவர் அங்கே தான் பார்க்குறாராம்.
சில நாட்களுக்கு பின்னாடி அங்கிருந்து அவர் அமராவதி சிறைக்கு மாத்திடுறாங்க. அந்த அமராவதி சிறை என்பது எப்படி இருக்குமா, மேலே கூரை வந்து ஓலை கூரை அந்த மாதிரிலாம் கிடையாதான், துத்தனாக தகடு. அது ஹீட் அப்படியே அந்த வெப்பத்தை இழுக்கக்கூடியது. 120 பாகை, 120 டிகிரி சொல்கிறோம் இல்லையா, அதான் பாகை. அந்த அளவுக்கு வெயில் வந்து அவங்களுக்கு இருக்குமா. அப்போ ஒரு மின்சார விசிறி கூட இல்லாமல் நாங்கள் இருந்த நிலை ரொம்ப வருந்தத்தக்கது, ரொம்ப இறக்கத்தக்கதாக இருந்தது, இறங்கத்தக்கதாக பார்க்க அப்படி இருந்தோம் நாங்கள்லாம். அவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, கேட்கும்போதே நமக்கு ஒரு மின்சார விசிறி இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்கும். நம்மளாம் இருக்க மாட்டோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே நுழையும் போதே முதல்ல மின்சார விசிறிக்கான பொத்தான அழுத்திட்டு தான் உள்ளே போகிறோம் இல்லையா. கொஞ்ச நேரம் கூட மின்சாரம் இல்லை, துண்டிக்கப்பட்டதுன்னா நம்மளாம் தாங்க முடிய மாட்டேங்குது. இவரெல்லாம் 120 டிகிரி பாகை வெயில், ஆஹா எப்படி இருந்திருப்பார். இல்லை, நாட்டுக்காக எப்படியெல்லாம் வீரர்கள் இருந்திருக்காங்க பாருங்கள். தமிழகம் பற்றிய கனவு. 1947 ஆகஸ்ட் 15 நாளன்று சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடி முடிந்ததும் மறுநாள் காலை நாங்கள் ஒரு குழுவாக வடக்கெல்லைக்கு சென்றோம். இதுவே வடக்கெல்லை மீட்சிக்கான முதல் முயற்சியாக அமைந்தது. அதாவது ஆகஸ்ட் 15 விடுதலை அடைஞ்சிட்டோம். எவ்வளவோ போராட்டங்கள் பட்டு ஒரு வழியாக எவ்வளோ சந்தோஷமான மகிழ்வான நிகழ்வு இல்லையா அது. எல்லாரும் என்ன செய்கிறாங்களா, வடக்கு பகுதிக்கு போகிறாங்களாம், வடக்கு எல்லை மீட்சி. நான் அப்போது விடுதலை அடைந்துச்சுன்னா இந்தியா எதுலேருந்து எது வரைக்கும் எல்லை பகுதிகளை தீர்மானிக்கணும் இல்லையா, அதுக்காக வடக்குக்கு போகிறாங்களாம் ஒரு குழுவாக. அதுதான் முதல் முயற்சி, வடக்கில் எல்லை அமைப்பதற்கான மீட்சி. மீட்சின்னா எதெல்லாம் நமக்கு இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு அதெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கான முதல் முயற்சியாக இருக்குது. ஆசிரியர் மங்களங்கிழார் என்ற சுமார் 55 வயதுடைய பெரியாரின் அழைப்பின் மீதே நாங்கள் வடக்கெல்லைக்கு சென்றோம். அவர் சிறந்த தமிழறிஞர். இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்தனர். அப்போ யார் கூப்பிட்றாங்கன்னா ஆசிரியர் மங்களங்கிழார் அப்படிங்கிறவர், ஒரு 55 வயதுடைய பெரியவர். அவர் கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்டதுனால நாங்கள்லாம் வடக்கு பகுதி எல்லை பகுதிக்கு போகிறோம். அவர் தமிழறிஞரும் கூட. இந்திய விடுதலைக்கு அப்புறம் மாநிலங்களை வந்து மொழிவாரியாக பிரிக்கிறாங்க. தமிழ் பேசுகிறவங்கலாம் தமிழ்நாடு, மலையாளம் பேசுபவர்களெல்லாம் கேரளம், கன்னடம், தெலுங்கு, உருது பேசுகிறவங்க இந்தி, காஷ்மீரி அப்படின்னு பிரிக்கிறாங்க. மொழிவாரியான மொழி அடிப்படையில் மாநிலங்களாக பிரிக்கிறாங்க. அப்போது ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் புதிதாக அமையவிருக்கும் ஆந்திர மாநிலத்துடன் இணைக்க விரும்பினர். ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம், சித்தூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, அதுதான் தமிழ்நாட்டுக்கு எல்லையில் வருது. அங்கே அந்த சித்தூர் மாவட்டம் முழுசாக எடுத்துக்கணும்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தா வடக்கு எல்லையில் தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் தமிழாசான் மங்களங்கிழார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, மொத்தத்தையும் கொடுக்க முடியாது, நம்மளாம் தமிழ் பேசுகிறவங்களாம் இங்கே இருக்கிறோம், ஆந்திராவில் போயிடுச்சுன்னா நம்மளாம் தெலுங்கு பேசுகிறவங்களா மொழிக்காரர்களாக ஆக்கப்பட்டு விடுவோம், அதெல்லாம் விடக்கூடாது, இது நமக்கு வரணும், நம்மளாம் தமிழ்நாட்டோடு சேரணும் அப்படின்னு அங்கே இருக்க தமிழ் மக்களெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு ஊற்றுறாரு. யார், தமிழ் ஆசான், ஆசான்னா ஆசிரியர் மங்களங்கிழார். அவருடன் இணைந்து தமிழரசு கழகம் சென்னையிலும் திருத்தணியிலும் தமிழர் மாநாடு நடத்தது. அந்த தமிழாசான் மங்களங்கிழார் இருக்கிறார் இல்லையா, அவர் கூட இணைந்து தமிழக அரசு என்ன செய்யறா, அந்த கழகம் ஒன்று இருக்கு, அந்த கழகமும் சென்னை திருத்தணி அங்கெல்லாம் தமிழர் மாநாடு நடத்துது. சித்தூர், புத்தூர், திருத்தணி ஆகிய இடங்களிலும் வடக்கெல்லை போராட்டத்தை தொடங்கியது. போராட்டத்தில் ஈடுபட்ட நான், மங்களங்கிழார், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரக்ஷித் என ஏராளமானோர் சிறைப்பட்டோம். இந்த போராட்டத்தில் எனக்கு தமிழ்நாட்டோட இதெல்லாம் இணைக்கணும், நாங்களாம் தமிழர்கள், இது ஆந்திராவுக்கு கொடுக்க முடியாதுன்னு செய்கிற போராட்டத்தில் திருப்பியும் கைது பண்ணுறாங்களாம் அவரை. ஏராளம் பேர் அதில் பார்த்தா யாருன்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு. மங்களங்கிழார், இவர்னா யார், மாப்போ சிவஞானம் ஐயா, அவர், விநாயகம், இஎஸ் தியாகராஜன், ரஷித் இவங்கெல்லாம் விடுதலைக்காக எத்தனை முறை சிறைப்பட்டிருக்காங்க பாருங்கள். தன்னுடைய குடும்பம் அதெல்லாம் சூழல்லாம் பார்க்க முடியாமல் தன்னுடைய நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தன்னுடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படியெல்லாம் உழைச்சிருக்காங்க பாருங்கள் இல்லையா. இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜ முந்திரி சிறையில் இருந்த திருவாலங்காடு கோவிந்தராசன், பழனி சிறையில் இருந்த மாணிக்கம் ஆகிய இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர். எவ்வளோ ஒரு கொடுமை இல்லையா.
இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ராஜமுந்திரி சிறை, ராஜமுந்திரிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிறையில் திருவாலங்கட்டை சேர்ந்த கோவிந்தராஜன் இருக்கிறார். அவரும் ஒரு விடுதலை வீரர், நாட்டுக்காக போராடி சிறைக்கு சென்றவர். யார்? திருவாலங்காடு கோவிந்தராஜன். அவரும் எந்த சிறையில் இருக்கிறாரு? ராஜமுந்திரியில். பழனியில் இருக்கக்கூடிய சிறையில் மாணிக்கம்னு இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருமே சிறையிலேயே இறந்து போயிடுறாங்களாம். எவ்வளோ ஒரு குடும்பம் இல்லை, தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டுலாம் இருக்கிறது. சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழி வாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டது. அதனை எங்களால் ஏற்க முடியவில்லை. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம். என்ன மீண்டும் மீண்டும் இருங்க, போராட்டம் தொடங்கியது. அதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. என்ன சொல்கிறாங்க இங்கே என்ன செய்கிறாங்க? சர்தார் கே எம் பணிக்கர் அவ அப்படிங்கிற ஒரு விடுதலைக்கு போராட்ட வீரர் அவரும், அவர் என்ன செய்கிறாரு? மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம், அது என்ன, அந்த ஆணையம் என்ன செய்து, மொழிவாரியாக மாநிலங்கள்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையம் என்னது, சித்தூர் மாவட்டம் முழுசையும் அப்படியே ஆந்திராவுக்கு கொடுக்குது. அந்த மாவட்டத்திலிருந்துலாம் திருத்தணி இருக்குது, இன்னும் நிறைய ஊரெல்லாம் அப்படியே எல்லாமே ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம தமிழ் மக்கள்லாம் போகிறாங்களே, அப்போ தான் ஏற்க முடியவில்லை. அப்போ தான் இவர் சொல்கிறார், மாலவன் குன்றம் போனால் என்ன. மாலவன் குன்றம்னா இப்போ நம்ம திருப்பதி சொல்கிறோம்ல, திருமால், அந்த திருப்பதி தான் ஆந்திராவோட சேர்ந்துருச்சுன்னா வேலவன் குன்றம், வேலை நிற்கக்கூடிய திருத்தணிகை, அந்த திருத்தணி மலை, அந்த குன்றாது எங்களுக்கு வேணும் அப்படின்னு என்ன ஒரு எதுகை மனை பாருங்களேன். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு முழங்குறாங்களாம். திருப்பியும் பெரும் போராட்டம். உடனே அந்த வாரியமே என்ன செய்தா, திருப்பியும் மீண்டும் அதெல்லாம் அந்த மறுபடியும் அந்த படாஸ்கர் ஆணையம்னு இன்னொன்று அமைக்கப்பட்டு திருத்தணி வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் மாநிலம் மீட்டு தமிழோட சேர்க்குறாங்களாம். பாருங்கள் எப்படியெல்லாம் போராடி இருக்கிறாங்கன்னு. இங்கே ஒரு தெரிந்து தெளிவோம் இருக்கு, அதை பார்த்துருவோமா. நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்லன். ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் ஒன்றென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். இப்படி நடத்தினதுனால்தான் அவருக்கு சிலம்பு செல்வர்னு பேர் வந்தது. சிலம்பு செல்வர், மாப்போ சிவஞானம், நிறைய சிலப்பதிகார கூட்டங்கள் அதில் ஏகப்பட்டது நடத்தியிருக்கிறார் இவர். அதனால்தான் மாப்போ சிவஞானம்ங்கிற பெயரோட அடைமொழியாக சிலம்பு செல்வர் அப்படின்னா வந்திருக்கு. சிலம்புன்னா அந்த சிலப்பதிகாரத்தை தான் சொல்கிறது. அதாவது இவர் வந்து ஏன் அந்த சிலப்பதிகாரத்தை தேர்ந்தெடுத்தோம்னா அது காரணம் சொல்கிறாரு பாருங்க. திருக்குறளோ கம்பராமாயணமோ எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்தணும். ஏன் இந்த சிலப்பதிகாரம்னா இது தமிழில் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் இதுதான். மீதி எல்லாம் வடமொழியில் இருந்த காப்பியத்தை தழுவி எழுதப்பட்டது. மூலக்கதை வடமொழி. முழுக்க முழுக்க தமிழர் ஆண்ட நிலத்திலிருந்து தமிழ் மன்னர்கள் பற்றிய கதைகள் எல்லாமே இருக்கிறது. வாழ்ந்த கதையை பற்றி பேசுவது சிலப்பதிகாரம் தான். அதில் மூன்று நாடுகளும் இருக்கும். மூன்று வகையாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா நம்ம தமிழகத்தை. தென் தமிழகம் என்னென்ன பிரிச்சிருந்தாங்க, சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, மூணு பகுதியெல்லாம் இருந்தது இல்லையா. அந்த மூன்று மண்டலத்திலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இந்த சிலப்பதிகார கதை எழுதப்பட்டிருந்தது. ஆக அந்த தமிழ்நாட்டையே ஒன்றுபடுத்தக்கூடிய அளவில் மூணுத்தையும் சிறப்பையும் விரிவாக சொன்னது இந்த சிலப்பதிகாரம். அதனால தான் அந்த சிலப்பதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன். இது இளங்கோ தந்த சிலம்பு, நம்ம இளங்கோ வடிகள் கொடுத்த இந்த சிலம்பை வந்து இது தமிழர்களுடைய பொது சொத்து. அதனால் இதை தான் நான் பட்டி தொட்டியங்கும் பரப்பணும்னு நினச்சி தான் நிறைய மாநாடுகள் நடத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர். சரி, இப்போ நம்ம திருத்தணி எப்படி மீட்டாங்கன்னு பார்த்தோம். திருத்தணியும் அதை சுற்றி இருந்த பகுதியையும் ஏற்கனவே ஒரு மொழிவாரி ஆணையம் ஒன்று அமைச்சு பிரிக்கிறாங்க. அதுக்கிட்டு அதுலேயும் பிரச்சனை இருந்ததுனால படாஸ்கர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த ஆந்திராவுக்கு போனதுலேருந்து திருத்தணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம தமிழ்நாடோட போராடி எடுக்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்கள், சென்னையை மீட்டோம். ஆஹா,
சென்னையவே வந்து ஆந்திர மாநிலத்தோட போயிருக்குதுன்னு பண்ணால் பாருங்க எவ்வளவு ஒரு இதுன்னு எவ்வளவு போராடி இருக்கிறாங்க பாருங்க அந்த மக்கள் எல்லாம். ஆந்திர மாநிலம் பிரியும் போது சென்னை தான் அதன் தலைநகராக இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர். அன்னால் முதல்வர் ராஜாஜிக்கு நிலைமையின் தீவிரத்தை உணர்த்திய போது தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் அவர் முன்வந்தார். சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்ற இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் நிலவின. இதை ஒட்டி மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினேன். தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவணரசை அசைத்தது. கடைசியாக 25/3/1953 அன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு நடுவணரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழியொன்றை வெளியிட்டார். அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளவே அமையும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. சென்னை தமிழருக்கே என்பதும் உறுதியானது. எப்படியெல்லாம் போராடி வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆந்திர மாநிலம் பிரிக்கும் போது அதனுடைய தலைநகராக சென்னை தான் எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஆந்திராவோட எல்லை அங்கே திருத்தணிக்கையோட முடிஞ்சு போகுது. அதெல்லாம் தாண்டி நடுவில் இருக்க இந்த சென்னை வந்து எனக்கு வேணும்னு கேட்குறாங்க அவங்க. அதுதான் தலைநகர் எங்களுக்கு, அதுதான் வேண்டும்னு. அது சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே நீதிபதி வாஞ்சு அவர் தலைமையில் ஒரே ஒரு நபர் ஆணையம்னு ஒன்று அமைக்கிறாங்க. அது அவர் என்ன செய்கிறாரா, சரி அப்படின்னு இடைக்காலத்துக்கான ஒரு பரிந்துரையும் செஞ்சுருக்கா, பரவாயில்ல இருக்கட்டும் சென்னை ஆந்திராவுக்கே தலைநகராக இருக்கட்டும்னு ஏதோ பரிந்துரை செய்திருக்கதா கேள்விப்படுறாங்க. அதிகாரமாக தெரியல, அதிகாரப்பூர்வமாக ஆணையம் வந்து ஆர்டர் வரல, ஆணை பிறப்பிக்கப்படலை, இருந்தாலும் செய்தி வருது. உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் அப்போ ராஜாஜி தான் முதல்வராக இருந்தார், முதலமைச்சராக ராஜாஜி இருந்தார், அவர்கிட்ட போயிட்டு இந்த நிலைமையினோட தீவிரத்தை சொல்கிறாங்க. இந்த நாடு நம்ம விட்டுட்டோம்னா, இந்த சென்னையை நம்ம விட்டுட்டோம்னா அது மிகப்பெரிய தவறு, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எப்படி ஆந்திராவில் இருக்கிறது தலைநகராக வைக்க முடியும்லாம் தீவிரத்தை சொன்னோம்னு அவர் சொல்கிறார். இதுக்காக என் பதவியே போனாலும் பரவாயில்ல, இதை நான் விட போகிறதில்ல அப்படியும் அவரும் வந்து இவங்களுக்கு உடன் இணைகிறார். இதை அதன்படி என்ன செய்கிறாங்க, மாநகராட்சியில் ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று போடுறாங்க. அப்போ மாநகர தந்தை, மேயர் சொல்வோம் இல்லையா, அவர் தான் மாநகர தந்தை, செங்கல்வராயன் அப்படிங்கிறது தான் இருக்கிறாரு. அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. தீர்மானம் எடுக்கும்போது இவருக்கு என்ன சொல்லி முழங்குறாரு பாருங்க, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு முழங்குறாராம். தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றிடுறாங்க. ரொம்ப எல்லாம் தீர்மானமாக, அந்த தீர்மானத்தையே ரொம்ப உறுதியாக இருந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறதை பார்த்து நடுவணரசு, நடுவணரசுனா மத்திய அரசு, அது ஒரு மாதிரி அப்போ தான் ஓஹோ தீவிரத்தை புரிஞ்சுக்குது, ஓ சரி அவங்க கேட்குறது சரி அப்படின்னு அசைந்து கொடுக்குது. கடைசியாக 25/3/1953 நாடாளுமன்ற கூட்டம் நடக்குது. அந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் நேரு மத்திய அரசில் போய் பேசுகிறாரு. பேசிட்டு அதிகாரப்பூர்வமான ஒரு உறுதிமொழி கொடுக்குறாராம். என்ன உறுதிமொழி பாருங்க, அது ரொம்ப முக்கியமான உறுதிமொழி. ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு உறுதி கொடுக்குறார். அப்படி சொன்ன உடனே இது சென்னை தமிழருக்கே அப்படின்னு வந்துடுது. அதுக்கு இவர் தான் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வந்து கிளப்புறவர் இவர் தான். ஆக இன்றைக்கி சென்னை நம்முடைய மாநகர தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக சென்னை இருந்து கொண்டு இருக்குது, இவ்வளவு சிறப்பு சீரோடும் சிறப்புமாக இருக்குதுன்னா இவரெல்லாம் அதுக்கு வழிகாட்டிகள், போராடியவர்கள் இவரெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி ஆந்திராவினுடைய தலைநகரமாக இருந்திருக்கும் இல்லையா? இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. என்றைக்குமே நம்முடைய சந்ததியினர், நம்முடைய காலம் முடிந்த நம்முடைய பையன் மகன்கள் மகள்கள் காலம் போய் பேரன் பேத்திகள் நம்ம சந்ததியினர் அத்தனை பேருக்கும் இந்த செய்திகள் போகணும். என்னன்னால் தெரியாது, நம்ம நாட்டினுடைய வரலாறு தெரியப்பட வேண்டும். நாம் யார், எப்படி சிறப்பு வாய்ந்தவர்கள், நமக்கு என்னென்ன பெருமைகள் இருக்கிறது. நாம் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு போனாலே எங்கள் அப்பா அப்படி, எங்கள் வீட்டில் இது இருக்குதுன்னு எவ்வளோ பெருமைப்படுறோம். அந்த மாதிரி நம்ம மொழி எவ்வளோ பெருமை வாய்ந்தது, நம்முடைய நாடு எவ்வளோ பெருமைகளை உடையதுங்கிறத சொல்லணும். நம்முடைய செல்வங்கள், இயற்கை செல்வங்கள் எவ்வளோ வச்சுருந்தோம், எல்லா விளைபொருட்களும் விளைஞ்சுது, நறுமணப் பொருள்கள் அதுக்கெல்லாம் தான் ஆசைப்பட்டு தானே ஆங்கிலேயர் வந்து நம்மளை அப்படி அடிமைப்படுத்தினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையா? சரி, ஆக சென்னையை வந்து நம்ம பக்கம் வாங்கியாச்சு. அடுத்தது தெற்கு எல்லை போராட்டம், தெற்கு பகுதி கன்னியாகுமரி பக்கம் வராங்க. தெற்கெல்லை போராட்டம் படிக்க படிக்க கொஞ்சம் கூடவே வாங்கம்மா. தாய் தமிழக மக்களில் பலர் தெற்கெல்லை கிளர்ச்சியோடு எனக்குள்ள தொடர்பை அறிய மாட்டார்கள். நிறைய பேருக்கு தெரியாதான், தாய் தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே தெற்கு பகுதியில் இருந்த எல்லை பற்றி நிறைய எனக்கு எவ்வளோ ஈடுபாடு இருந்ததுன்னு தெரியாது அவங்களுக்கெல்லாம்.
நான் முதலில் ஈடுபட்டது தெற்கெல்லை கிளர்ச்சியில்தான். 1946 அக்டோபர் 25 நாகர்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீஸ்வரம், நாகர்கோயில ஒரு இடம் இருக்கு வடிவேஸ்வரம்னு பேரு, அங்க வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசினேன். முதல் அந்த தெற்கெல்லை கிளர்ச்சியில இவர் போய் பேசியிருக்கிறாரு. எந்த வருடம்? 1946 அக்டோபர் 25 நாகர்கோயில போய் பேசியிருக்கிறார். எங்கன்னா வடிவீஸ்வரம்னு ஊரு, அதுல வடிவை வாலிபர் சங்கம், அது ஆண்டு விழா நடத்தது, அதுல போய் இவர் பேசுறாரு. அந்த கிளர்ச்சி மாநாட்டில் பேசுறார். அதுதான் தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய எனது முதல் பேச்சு. அந்நாளில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது. அது தனி அரசாக இருந்தது, அது கேரளாவோட சேரலை, அப்படி தான் வச்சுருந்தாங்க. 1953-54 தெற்கெல்லை பகுதிகளாக கேரள, அதாவது திருவிதாங்கூர், முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினோம். அந்த தெற்கு பகுதியெல்லாம் திருவிதாங்கூர் பக்கமே இருந்துதான், எல்லாமே அந்த பக்கமே தனியாக கேரளத்தோடு சேர்ந்து அந்த இருக்குது இல்லையா, தனி முடியாட்சி தான், மன்னராட்சி மாதிரி திருவிதாங்கூர் மன்னர் பகுதியில் இருந்தது, மன்னராட்சியின் கீழே. அதை மீட்பதற்காக போராடுறாங்க. தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழகம் தழுவிய அளவில் தொடங்கி வைத்தது தமிழரசு கழகம்தான் என்றாலும், அதனை நடத்துகின்ற பொறுப்பை எல்லை பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருந்தேன். தமிழரசு கழகம்தான் இதெல்லாம் நடத்துச்சு, இந்த மாதிரி கிளர்ச்சி எல்லை கிளர்ச்சி போராட்டங்கள் எல்லாம். ஆனாலும் அந்தந்த எல்லை பகுதிகிட்ட இதை வருகமா, நீங்கள்லாம் தமிழ் பேசுறீங்க, உங்களெல்லாம் ஆந்திராவோட சேர்த்துருவாங்க, நீங்கள் போராடலைன்னா நீ உங்களை பிரித்து போட்டுருவாங்க, உங்களுடைய உடன்பிறப்புகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பாங்க, நீங்கள் வேறு மாநிலத்துக்கு போட்டுருவீங்க, எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அவங்கள தூண்டி விட்டு அவங்கள எல்லாம் அவங்ககிட்டே விட்டுறாங்க. அவர்களுள் பாடத்துக்குவாங்க, அவர்களுள் பிஎஸ் மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், பி ஜே பொன்னையா ஆகியோர் முதன்மையானவர்கள். தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கிச்சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழரசு கழக தோழர்களான தேவசகாயம், செல்லையா ஆகிய இருவரையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த தெற்கெல்லை போராட்டத்தில் யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவர், முதன்மையாக சொல்லணும்னா தெற்கு பகுதியில் எல்லையை மீட்டவர்களில் பிஎஸ் மணி, மா சங்கரலிங்கம், நாஞ்சில் மணிவர்மன், பி ஜே பொன்னையா, இவங்க தான் ரொம்ப முதன்மையானவர்கள். அதுக்கப்புறம் தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த கிளர்ச்சியில் துப்பாக்கி வச்சு சுடுறாங்களாம் போராட்டத்தை கலைக்க. அப்போ உயிர் நீத்தவர்கள் யாருன்னா தமிழரசு கழக தோழர்கள் தேவசகாயம், செல்லையா, அவங்களாம் தன்னுடைய உயிரையே இந்த போராட்டத்தில் கொடுத்துருக்காங்க. தெற்கு எல்லை பகுதியை மீட்க வேண்டும் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை தன்னுடைய இன்னுயிரை அளித்தவர்கள் தேவசகாயமும் செல்லையா, அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வாழ்நாளில் மறக்கவே கூடாது. அதை தவிர அடுத்தது பார்க்கலாம், நதானியல், தானுலிங்கம், காந்திராமன் போன்ற முதியவர்களும் என்பால் நம்பிக்கை வைத்திருந்தனர். இயற்கையாகவே போர்க்குணம் கொண்ட நேசமணி தென் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர். அவருடைய வருகைக்கு பிறகு போராட்டம் மேலும் வலுப்பெற்றது. இந்த நதானியல், தானுலிங்கம், காந்திராமன் இவங்கெல்லாம் முதியவர்கள்லாம் இவர் மேலே, யார் மேலே, மாப்போ சிவஞான மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்களாம், இவர் எப்படியும் போராட்டத்தில் வெற்றி பெற்று நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. அந்த சமயத்தில் இயற்கையாகவே போர்குணம் உடையவரான் நேசமணி போராடுவாரான், போறணும்னா கத்தி வச்சுட்டு சண்டை போடுறன்ல, போராடும் குணம். அவர் வந்து தென் திருவிதாங்கூர் பகுதியில் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர். அவர் அங்கே வர்றார். அவர் வந்ததுக்கப்புறம் அந்த போராட்டமே பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிடுது, மேலும் வலுப்பெற்று விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆக அதுக்கு முன்னாடி இந்த மார்ஷல் ஏ நேசமணியை பற்றி நம்ம பார்த்துருமா? இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர், வழக்கறிஞர், நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார். 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென்னெல்லையாக மாறியது. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோயிலில் சிலையோடு மணி மண்டபமும் அமைத்துள்ளது. இந்த மார்ஷல் ஏ நேசமணி அவர் விடுதலைக்காக போராடினார். வழக்கறிஞர் இவர், நாகர்கோயில் நகர்மன்றத்தில் தலைவராக இருந்திருக்கிறார், சட்டமன்றத்திலையும் உறுப்பினர் இருந்திருக்கிறாரு, நாடாளுமன்றத்திலையும் உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். இந்த குமரி மாவட்டம் தெற்கு எல்லை போராட்டத்தில் இவர் தான் முன்னெடுத்துக்கிட்டு போனவர். அந்த அப்படி துணிவாக போனதில் எப்படி ஒரு போர் கூட ஒரு தளபதினு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மார்ஷல் அப்படிங்கிறது அந்த போராட்ட வீரர்களுக்கு, படையில் இருக்கவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பேர். அப்படி அந்த இவர் எப்படி துணிவாக நின்னாருங்கிறதுக்காக அவருக்கு மார்ஷல் நேசமணி அப்படின்னு இவரை கூப்பிடுறாங்க.
1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்ததான். தமிழகத்தின் தென்னெல்லையா குமரி மாவட்டம் அந்த தன்னை வந்து இணைக்கப்படுகிறதான். அது என்ன, இவரோட போராட்டத்தினால்தான். அதனால தான் இவருடைய நினைவை போற்றும் வகையில் நாகர்கோயிலில் ஒரு சிலை வச்சு ஒரு மணிமண்டபமும் அரசு கட்டியுள்ளது. சரி, நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்தது என்ன. இந்த திருவிதாங்கூர் ஆட்சி அகன்று கேரள மாநிலம் உருவானது. அப்போது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிக்குளம், பீர்மேடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோவில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது. ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்திலிருந்து கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர். பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை 1955 அக்டோபர் 10 வெளியானது. அந்த பரிந்துரையில் மாநிலங்களை மொழி வாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை ஒப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும், திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த கல்குளம், விளவங்கோடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது. தேவிக்குளம், பீர்மேடு நம் கைவிட்டு போயின. என்ன செய்கிறாங்க, இந்த மொழி வாரியாக பிரிக்கணும் அப்படிங்கும் போது இந்த அகதீஸ்வரம், தேவிக்குளம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கெல்லாம் தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. திருவிதாங்கூரில் இருந்த மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது, கேரள மாநிலம்னு வந்துடுது. அப்போ அந்த தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே கேரளாவோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பசல் அலி ஆணையம்னு ஒன்று கேரள மாநிலத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த ஆணையத்துக்கிட்ட இவங்க கேட்குறாங்க. அது மட்டும் கேட்கல, நீலகிரி, கோவை மாவட்டம் இருக்கு இல்லையா கோயம்புத்தூர், அதனுடைய மேற்கு பகுதி, கூடலூர், உதகமண்டலம், ஊட்டி, அதெல்லாம் எங்கள் நாட்டோட வரணும்னு அவங்க போராடுறாங்க, விண்ணப்பமும் கொடுத்துடுறாங்க. பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை என்ன செய்து 1955 அக்டோபர் 10 வெளியே வருது அது அந்த பரிந்துரை. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்களை மொழி வாரியாக தான் பிரிக்கணும் அப்படி அந்த கொள்கை பிரிக்கப்பட்டதுனால அதை ஒத்துக்கிறாங்க அவங்க. அதனால் மொழி அதிகமாக பேசுகிற மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும், அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அப்போல்லாம் வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, சென்னை மாநிலம் தான் இருந்தது. அப்புறம் தான் அதுக்கு தமிழ்நாடுலாம் பேர் மாறுது. சென்னை மாநிலத்தோடு அந்த மலபாரை பிரித்து கேரளத்தோடு, ஏன்னா அங்கே நிறையா மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்ததுனால அதை கேரளாவோடும், திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் இருந்த அந்த திருவிதாங்கூர் கொச்சி அந்த ராஜ்யம் அதில் இருந்த கல்குளம், விளவங்கோடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டையெல்லாம் தமிழ்நாட்டோட வந்துடுது. ஆனால் தேவிக்குளமும் பீர்மேடும் நம்முடைய கைவிட்டு போய்விட்டதுன்னு வருத்தத்தோடு சொல்கிறார். புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரிமுனையாகவும் கூறப்படுவதனை படித்தபோது எனது நெஞ்சம் இரும்பூதி எய்தது. மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவப்பயனாகும். அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என்பதே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும். புறநானூர் அதுலேயும் சிலப்பதிகாரத்துலேயும் அந்த சொல்லிட்டு வரும்போது பாடலில் சொல்கிறாங்க, தமிழகத்தோட வடக்கிளையை பற்றி சொல்லும் போது வடக்கே வேங்கடமலையும் தெற்கே குமரிமுனையும் நம்முடைய நாட்டின் எல்லைகளாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் மீட்கிறாங்க இல்லையா. என்ன, வேங்கடமலை போனாலும் நம்ம அதுக்கு பக்கத்தில் திருத்தணி மலை வந்துடுது இல்லையா. அதை தான் சொல்கிறாரு, ஒரு நாட்டுக்கு ஒரு பக்கம் மலையும் இன்னொரு பக்கம் கடலும் இருக்கிறது வந்து ஒரு தவப்பயன், இயற்கையாக அமைந்த அரண், எளிமையாக யாரும் வேற்று நாட்டவர் வர முடியாது. மலையை தாண்டி வருவது என்பதும் கடலை தாண்டி வருவது என்பதும் சற்று சிரமமான காரியம், இயற்கை தந்த பாதுகாப்பு அது. அதுதான் தவ பயனாக நாம் அதை பெற்றோம், ஓரளவாவது அந்த தமிழகம் பெற்றது, திரும்ப பெற்றது அப்படிங்கிறதான் என்னுடைய வாழ்நாளுடைய மகிழ்ச்சின்னு சொல்கிறார். இதை கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. எத்திசையும் புகழ் மணக்க கடல் கடந்த தமிழ் வாணிகம் ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேவிரஸ்தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம். இது கிபி 2 இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது. பாருங்கள், அந்த காலத்திலேயே ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே
அந்த அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அந்த இதுக்கும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களாம். அந்த ஒப்பந்தத்தால் அரிய கையெழுத்து சுவடி வந்து ஆஸ்திரியா நாட்டு தலைநகரத்தில் இருக்கக்கூடிய வியன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் மூங்கில் தாள் சொல்கிறோம் இல்லையா, அந்த தாளில் எழுதப்பட்ட கையெழுத்து சுவடி கண்டுபிடிச்சி அங்கே வச்சுருக்காங்களாம். இது எப்போ 2ஆம் நூற்றாண்டில், இப்போ நம்ம எத்தனை அது நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு இருக்கிறோம் நம்ம இல்லையா, இப்போ 2ஆம் நூற்றாண்டில் இடைப்பதில் எழுந்தது இந்த நூல்வெளி பாருங்க. மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலிலிருந்து இந்த கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் 1906-1995 அதான் அவருடைய வாழ்ந்த காலகட்டம். பிறந்தது 1906, மறைந்தது 1995. விடுதலை போராட்ட வீரர் இவர். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர்,